ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மினியேச்சர் குக்கிங் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி செய்யலாம். வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பீன்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து டொமேட்டோ கட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோவும் அழகாக கட் பண்ணியாச்சு. அது வந்து கொஞ்சம் குட்டியாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படின்னா வந்து நம்மளோட மினியேச்சர் குக்கிங்னால் குட்டியாக தானே கட் பண்ணோம். அதனால தான் ஆனியனையுமே குட்டியாகவே கட் பண்ணிக்கிறோம். அதோட ஸ்மோக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து கேரட் தான் கட் பண்ண போகிறேன். கேரட் வந்து சைலுக்கிறது வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. சைலுக்க கட் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே கட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி முடித்தாச்சு. இனியும் உங்களுக்கு காய்கறி போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து சோயா வந்து ஊற வச்சுருக்கோம். இதெல்லாமே நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், மிளகா எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து அடுப்பு பற்றியாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து அடுப்பு பற்றும்போது நம்மளோட கிராண்ட் மாஸை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து சட்டியை வச்சுட்டு இது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா, வெங்காயம் எல்லாத்தையுமே நான் போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ உங்களுக்கு மசாலாஸை மட்டும் காட்டுறேன். இப்போ மசாலாஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஏன்னா வந்து பாதி மசாலா அதுலேயே போயிடும். அதனால தான் இனியும் ஒரே ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு அதோட போதும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து மூடி வைக்கணும். உங்களுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கலக்கி விட்டுக்கலாம். தண்ணி வந்து கீழே சிந்தக்கூடாது. இப்போ வந்து குட்டி சட்டி குட்டி பிளேட்டை வச்சு நாங்கள் வந்து மூடி விட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சமாக வந்து அரிசியை வந்து வடித்து உள்ளே போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து ஃபுல் அரிசி உள்ளே போட்டுட்ருக்கோம். எல்லா அரிசியுமே உள்ளே போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக அது மேலால் இருக்கிறத வந்து உள்ளே தள்ளி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு தள்ளி கீழே சிந்தாமல் கலையை விட்டுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டியை வச்சு மூடி விட்ருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து வத்தி வச்சு நம்ம வந்து பிரியாணி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இன்னொரு தடவை மூடி விட்டுடலாம். ஏன் இன்னொரு தடவை நம்ம கிளறி விடுறோம் அப்படின்னா வந்து கீழே இருக்கிறது வந்து மேலே வரணும், மேலே இருக்கிறது வந்து கீழே போகணும். அப்போ தான் அது வந்து நல்லா வேகும். இப்போ வந்து நம்மளோட பிரியாணி வந்து தம்முட போகிறோம். ஆனால் பாதி வந்துருச்சு. அதனால நெய்யை ஊற்றிட்டு நம்ம இப்போ வந்து அனல்லையே வேக விட்டுடலாம். நாங்கள் வந்து தீயை அணைச்சிட்டோம். இந்த மாதிரி வச்சு மூடி வச்சாச்சு. இப்போ அவ்வளோதான். அண்ணலே வெந்தக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட பிரியாணி சூப்பராக கலரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அதை சாப்பிட்டு பார்க்கலாம். நான் சாப்பிட்டாச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டாடா, பாய் பாய்.